K&Q Unisex Salon and Spa. K&Q is luxurious, attractive and comfortable. Arispuram, Coimbatore. வீடு நேயர்களுக்கு சரண்குமாரன் அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம ஷோவில் ரிவ்யூ பண்ண போகிற வீடு நார்த் ஃபேஸிங் பார்த்து பிளான் பண்ணிக்கிற ரொம்பவே அழகான ஒரு 3BHK ஹோம். இந்த வீடோட கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான மொத்த ஸ்கொயர் ஃபீட் இல்லைன்னா 2600 ஸ்கொயர் ஃபீட். இந்த வீடோட பிளான் டீடெயில்ஸ் அண்ட் ஸ்பெஷாலிட்டி பற்றி தெரிஞ்சுக்கணும். வீடோட கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே ஒரு ஸ்பேஷியஸான லிவிங் ஹால், ஒரு பெட்ரூம், ஒரு டைனிங் ஏரியா, ஒரு கிச்சன். வீட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு ஸ்பேஷியஸான பெட்ரூம். இந்த வீடோட ஸ்பெஷாலிட்டி பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீட ஒவ்வொரு ரூமே அந்தளவுக்கு ஸ்பேஷியஸாக ப்ரொவைட் பண்ணி எல்லா ரூம்ஸுக்குமே ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் கலர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதோட சேர்த்து வீடோட டெரஸில் ப்ரொவைட் பண்ணிக்கிற கார்டனிங்கான ஸ்பேஸ், இது எல்லாமே இந்த வீடோட ஸ்பெஷாலிட்டியாக அமைஞ்சிருக்கு. இந்த ஸ்பெஷாலிட்டி அண்ட் பிளான் டீடெயில்ஸ், இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு, இந்த வீடை பற்றின ஃபர்தர் டீடெயில்ஸ் எல்லாமே நம்ம ஷோக்கில் போய் ஒவ்வொன்றா ரிவ்யூ பண்ணி தெரிஞ்சுக்க போகிறோம். ஷோக்கில் போகிற முன்னாடி மறக்காமல் வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி ஷோவில் பார்த்துருக்கிற வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா வேணால் 3.6 சென் லேண்ட் ஏரியாவில் பிளான் பண்ணிக்கிறாங்க. வீடோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்கொயர் ஃபீட் வேணால் 2600 ஸ்கொயர் ஃபீட். இந்த வீட்டுக்கு வரவில்லை நமக்கு ஒரு ஸ்பேஸான ரோட் ஃபெசிலியும் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்து இந்த வீடோட ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க். இதோட ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க் என்ன மாதிரி கலரில் பிளான் பண்ணிக்கிறாங்கன்னா ஒரு சாக்லேட் ப்ரௌன் ஒயிட் கலர் காம்பினேஷனில் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதோட என்ட்ரன்ஸ் கேட்டுக்கு கார் பார்க்கிங் அண்ட் என்ட்ரன்ஸ் கேட்டுக்கு தனித்தனியாக கேட் ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ட்ரன்ஸ் கேட் ஓப்பன் பண்ணி இதோட போர்டிகோ ஸ்பேஸ் என்ன மாதிரி சைஸில் இருக்குங்கிறதா பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்துருக்கிற இந்த வீடோட ஸ்பேசியஸான க்ளோஸ் கார் பார்க்கிங் ஏரியா. இந்த கார் பார்க்கிங் ஏரியோட சைஸ் என்ன மாதிரி இருக்குன்னா 16x22 சைஸில் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீடோட வாட்டர் ஃபெசிலிட்டிக்கான ஸ்டோரேஜ் டேங்க் எல்லாமே இந்த கார் பார்க்கிங் ஏரியாவில் தான் அமைஞ்சிருக்கு. கார் பார்க்கிங்கோட ஃப்ளோரிங்க்கு வந்து நமக்கு கார் பார்க்கிங் டைல்ஸ் யூஸ் பண்ணி ஒரு அழகான ஃப்ளோரிங் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு பைப் ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணி கொடுத்து இந்த இடத்துக்கு தேவையான வாட்டர் ஃபெசிலிட்டிக்கும் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது வீடோட லிவிங் ஹால் என்ன மாதிரி சைஸில் இருக்குங்கிறத உள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வீரோட ஸ்பேசியஸான லிவிங் ஹால். லிவிங் ஹாலோட சைஸ் என்ன மாதிரி பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா 16x21 சைஸில் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹால் என்ன மாதிரி ஃபெசிலிட்டி இருக்குன்னா ஒரு லெஃப்ட் வாலில் ஒரு அழகான டிவின் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த லெஃப்ட் வால் என்ன மாதிரி கலர் காம்பினேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா சாக்லேட் ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன் மேட்ச் ஆகிற மாதிரி பண்ணிக்கிறாங்க. அந்த ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி ஒரு அழகான ஃபால் சீலிங் ஒர்க், அதுக்கு ஏற்ற மாதிரி லைட்டிங் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒர்க் என்ன மாதிரி இருக்குன்னா இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். வீடோட லிவிங் ஹால்லேருந்து ரைட் சைடு இந்த வீடோட டைனிங் ஏரியா அமைஞ்சிருக்கு. டைனிங் ஏரியா அண்ட் ஹாலை பார்ட்டிஷன் பண்ணுறதுக்காக ஒரு அழகான பார்ட்டிஷன் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணுற மாதிரி ரொம்ப வித்தியாசமாக இந்த பார்ட்டிஷன் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒர்க் என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்துட்டு இந்த வீடோட டைனிங் ஏரியா என்ன மாதிரி ஸ்பேஸ் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீடோட டைனிங் ஏரியா. டைனிங் ஏரியாவோட சைஸ் என்ன 14x8 சைஸில் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியாவோட ரைட் வால்ஸில் இந்த வீடோட பூஜா யூனிட்டுக்கான ஏரியா ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியாவோட லெஃப்ட் கார்னரில் ஒரு சிம்பிளான வாஷிங் யூனிட் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. டைனிங் ஹால்லேருந்து ஸ்ட்ரைட்டாக இந்த வீடோட கிச்சன் அமைஞ்சிருக்கு. கிச்சனோட சைஸ் என்ன மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்கன்னா 16x8 சைஸில் ஃபுல்லி மாடல் கிச்சனை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனோட வால்ஸில் ஒரு சாக்லேட் ப்ரௌன் ஒயிட் கலர் காம்பினேஷனில் ஒரு அழகான பேட்டர்ன் ஒர்க் மாதிரி வால்ஸில் பெயிண்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லா கபோர்ட் ஷெல்ஃப்ஸுமே ஒரு மைல்ட் ஆஷ் கலரில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒர்க் என்ன மாதிரி இருக்குங்கிறத இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம்.
கிச்சனோட கார்னரில் ஒரு எக்ஸிட் டோர் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எக்ஸிட் டோர் வழியை நம்ம வெளியே வந்து பார்க்குறப்போ ஒரு சிம்பிளான செட் பேக் ஏரியா நமக்கு இந்த இடத்துல செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சன்லேருந்து வெளில வந்து நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது டைனிங் ஏரியாவிலேருந்து ரைட் சைடு அமைஞ்சிக்கிறேன் இந்த வீடோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம். ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட சைஸ் நமக்கு என்ன மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா 17x10 சைஸில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு சிம்பிளான ஃபால் சீலிங் ஒர்க்கும் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட ஃப்ளோரிங் பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த கலர் காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரியே இந்த பெட்ரூமுக்கு தேவையான அளவுக்கு வார்ட்ரோப்ஸும் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த வார்ட்ரோப்ஸ்லேயே ஒரு சிம்பிளான ட்ரெஸ்ஸிங் யூட்டும் ரெடி பண்ணியிருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூமோட சைஸ் என்ன மாதிரி இருக்குது, என்னென்ன ஃபெசிலிட்டி தான் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்கிறத பாத்ரூம் ஓப்பன் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். இந்த அட்டாச் பாத்ரூமோட சைஸ் என்னென்னா 4x8 சைஸில் ரெடி பண்ணிக்கிறாங்க. ஒரு சிம்பிளான வாஷிங் யூனிட், ஷவர் யூனிட், ஒரு மேனுவல் டைவர்ட்டர் எல்லாமே ரெடி பண்ணியிருக்கிறாங்க. கலர் காம்பினேஷன் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் ரெடி பண்ணிக்கிறாங்க. பாத்ரூமோட எல்லா பைப் ஃபிட்டிங்ஸ்க்குமே பேரிவேர் ஃபிட்டிங் யூஸ் பண்ணி நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பெட்ரூம் வந்து வெளில வந்து டைனிங் ஏரியா வழியாக, லிவிங் ஹாலில் இருக்கிற ஸ்டேர்கேஸ் வழியாக ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போய் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நமக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்கிறதும் அடுத்ததாக பார்க்க போகிறோம். ஸ்டேர்கேஸ் வழியாக ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் என்னென்ன ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா 2 spaciousான பெட்ரூம், ரெண்டுக்குமே வித் அட்டாச் பாத்ரூம், ரெண்டு பெட்ரூமுக்கும் காமனாக ஒரு சிம்பிளான லிவிங் ஹால், இது எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ரூம் என்ன மாதிரி ஸ்பேஸில் இருக்குங்கிறதா இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறோம். ஸ்டேர்கேஸ் வழியாக ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து நம்ம பார்க்குறது ரெண்டு பெட்ரூமும் காமனாக இருக்கிற ஒரு சிம்பிளான லிவிங் ஹால். இந்த லிவிங் ஹாலில் ஒரு டிவி ஸ்டாண்ட் செட்டப் பண்ணுறதுக்கான ஸ்பேஸும் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது இந்த லிவிங் ஹாலில் வந்து ரைட் சைடு அமைச்சிக்கிற ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் என்ன மாதிரி சைஸில் இருக்குங்கிறது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமோட சைஸ் என்ன மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா 16x17 சைஸில் வித் அட்டாச் பாத்ரூமோட ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு அழகான ஃபால் சீலிங் ஒர்க், வார்ட்ரோப்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கபோர்டு ஒர்க் என்ன மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஸ்லைடிங் கபோர்டு ஒர்க்காக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒர்க் என்ன இருக்குங்கிறத இப்போ கபோர்டு ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். கபோர்டுக்கு பக்கத்துலேயே இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் அமைஞ்சிருக்கு. இந்த அட்டாச் பாத்ரூமோட சைஸ் என்ன மாதிரி ரெடி பண்ணிக்கிறாங்கன்னா 8x6 சைஸில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த அட்டாச் பாத்ரூமில் நமக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குன்னா ஒரு சிம்பிளான வாஷிங் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க, மேனுவல் டைவர்ட்டர், ஒரு சிம்பிளான ஷவர் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பெட்ரூம் இந்த வெளில வந்து நம்ம இப்போ அடுத்ததாக பார்க்க போகிறது லிவிங் ஹால் இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற இந்த வீடோட மாஸ்டர் பெட்ரூம். மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் என்ன மாதிரி சைஸில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா 21x16 சைஸில் வித் அட்டாச் பாத்ரூமோட ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு தேவையான கபோர்ட் அண்ட் ஷெல்ஃப் ஃபெசிலிட்டி எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்து, இந்த கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் ஒர்க்கு, ஒரு சாக்லேட் ப்ரௌன் ஒயிட் கலர் காம்பினேஷன் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க.
ஃப்ளோரிங் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு நமக்கு ஒரு ஸ்லைடிங் கபோர்ட் தான் ரெடி பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த கபோர்ட் ஒர்க்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூமோட சைஸ் என்னமா இருக்குங்கிறத பார்க்கலாம். மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூமோட சைஸ் என்ன மாதிரி ரெடி பண்ணிக்கிறாங்கன்னா 8x6 சைஸில் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. வால் மவுண்டட் டாய்லெட்ஸ், ஒரு வாஷிங் யூனிட், மேனுவல் டைவர்ட்டர், ஷவர் யூனிட் எல்லாமே இந்த பாத்ரூமுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் டைல்ஸ் ஒர்க்கும் ரெடி பண்ணிக்கிறாங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூம்லேயே நமக்கு வந்து ஃப்ரண்ட் ஃபேஸிங் பார்த்துருக்கிற மாதிரி ஒரு அட்டாச்சாக ஒரு பால்கனி ஏரியா ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த ஏரியா என்ன மாதிரி இருக்குங்கிறத இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸ்டேர்கேஸ் வழியாக டெரஸ் வரப்போ நமக்கு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக ஸ்டீல டோர் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த டோரை ஓப்பன் பண்ணி நம்ம இப்போ டெரஸில் கார்டனிங்காக ஸ்பேஸ் என்னமா இருக்குங்கிறதான் பார்க்க போகிறோம். இந்த கார்டனிங்காக ஸ்பேஸ் எங்கே அமைஞ்சிருக்குன்னா டெரஸோட ரைட் கார்னரில் நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ என்னமாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்கிறத இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம இன்றைக்கி ஷோவில் ரிவ்யூ பண்ண வீடு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிக்கணும் நம்புறோம். இந்த வீடு எங்கே அமைஞ்சிக்கனா கோயம்புத்தூர் சிட்டியில் சேரன் மாநகருங்கிற ஏரியாவில் தான் அமைஞ்சிருக்கு. மொத்தம் 3.6 சென் லேண்ட் வேல்யூட சேர்த்து இந்த வீடை வந்து 1 crore இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த வீடை பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சிக்க காண்டாக்ட் நம்பர் எங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸை வாங்கி தெரிஞ்சிக்கலாம். நீங்கள் நம்ம ஷோவில் ரிவ்யூ பண்ண வீடோட என்ன பிளான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, என்ன பிளான் பெட்டராக இருந்திருக்கலாம், உங்களோட சஜஷனை 10 எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க சேர்த்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஷோவில் ரிவ்யூ பண்ண வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் வீடு சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி ஷோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.